வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்லீப்பர் செல், திமுக பிளஸ் பாஜக கூட்டணி, டென்ஷனில் சீரிய காங்கிரஸ் தலைவர்கள், சைலண்ட்டாக ஆஃப் செய்த சீனியர்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கொஞ்ச நாளாகவே திமுக காங்கிரஸ் உள்ள வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு. 2024 வரைக்கும் இந்த கூட்டணி மெயின்டைன் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதற்கேற்றாற் போல் நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதாவது கடந்த 3 கால திமுக அரசை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் வந்து சென்னை வரும்போது கூட எல்லாரும் வந்து ஸ்டாலின் பேசுகிறது தவறு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லும்போது அந்த விழாவையே புறக்கணித்திருக்க வேண்டும் அப்படின்னு கே எஸ் அழகிரி சொல்கிறார். எப்படி வந்து சந்திரசேகர் ராவ் புறக்கணித்தாரோ அதே போல் புறக்கணித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு வந்து திமுகவுக்கு எப்பயுமே ஆதரவாக பேசப்படக்கூடியவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ், அவருக்கு தான் சிறுபான்மை நல துறையில் வந்து பொறுப்பில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை சொல்கிற புகார்கள் குறித்து திராவிட முன்னேற்றக் கழக தம்பிகள் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக கையாள வேண்டும். காரணம், நம்மை ஊழல் என்று சொல்லிவிட்டு அந்த ஊழல் என்ற பிரச்சாரத்திலேயே பின்பக்கமாக கதவை திறந்து ஆட்சியை பிடிக்க நினைக்கிறார்கள் பிஜேபிக்காரங்க அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் திமுகவினர் எச்சரிக்கை வருகிறார்கள். ஆனாலும் திமுக அரசின் தவறுகளை சுட்டி காட்டுவோம் அப்படின்னு அழகிரி சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் அழகிரி அவர்கள் ஏன் பேசுறது? ஏற்கனவே ஒருத்தர் அவர் பேசினார், நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து நிறையா சீட்டு வேணும், எங்களுக்கு மரியாதை இல்லைன்னா பேசினார். அதுக்கப்புறம் காங்கிரஸில் மேலிடம் சொல்லி அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் அப்போவே தகவல்கள் வந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸில் இருக்க பெரும்பாலானவர்கள், நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் பேசுனீங்கன்னா திமுக அரசு செய்தது நிறைய விஷயத்தில் தவறு. அதாவது பேரறிவாளன் விடுதலையில் வந்து திமுக அரசு நடந்து கொண்ட விதம் மனதை புண்படுத்தி இருக்கு. நிறைய இடத்துல அவங்க போராட்டம்லாம் கூட நடத்துனாங்கன்னு பார்த்துருக்கோம். இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா உள்ள செல்வ பெருந்தகையிலிருந்து எல்லாருமே, அதாவது யார் யார் பதவியில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் திமுக கூட கொஞ்சம் அணுக்கமாக தான் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க கவர்மெண்ட்டில் இருக்காங்க, சில விஷயம் அனுசரித்து தான் போகணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடந்த காங்கிரஸின் சிந்தனையாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து அதே போல் சென்னை மாமல்லபுரத்தில் தனியார் ரிசார்ட்டில் வந்து 2 நாள் கருத்தரங்கத்தை வந்து காங்கிரஸ் நடத்தியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர் அழகிரி தலைமையில் தான் அந்த கூட்டம் நடந்தது. இதில் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ், தமிழக காங்கிரஸ் தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், பல்வேறு அணியின் தலைவர்கள் அப்படின்னு 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் தலைமையில் பொருளாதார அமர்வு, எம்பி ஜெயக்குமார் தலைமையில் அரசியல் அமர்வு, எம்எல்ஏ விஜயதாரணி தலைமையில் மகளிர் சமூக நல அமர்வு, செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் தலைமையில் விவசாய நலன் அமர்வு அப்படின்னு 4 அமர்வுகள் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு அமர்விலும் 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து பொருளாதார அமர்வு அப்புறம் அரசியல் அமர்வு இதில் தான் வந்து காரசாரமாக விவாதம் நடந்தது. உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடத்துல காங்கிரஸ் தோற்றதுக்கு காரணம் திமுக தான், திமுக சரியாக வேலை செய்யலை, இது வந்து கூட்டணிக்கு செய்கிற துரோகம், குறைஞ்ச சீட்டு தான் கொடுத்தாங்க, அந்த எல்லா இடத்துலையும் அவர்களே நின்னால் என்ன செய்வது, திமுகவுடன் கூட்டணி வைத்தால் தேர்தலில் சீட்டு தான் கிடைக்கும், அதனால் ஒரு நன்மையும் இல்லை. ராகுல் காந்தியை பிரதமராக்குன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு, ஆனால் எம்பி தேர்தலில் குறைவாக தான் சீட்டு கொடுக்குறாரு, நமக்கு வந்து அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று வந்து ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்த அப்படின்னு சொல்லப்படுகின்ற இவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி அவர் ஆதரிக்கிறாரு. பாஜகவை வெளியிலிருந்து எதிர்ப்பது போல் திமுக காட்டிக்கொள்கிறது, ஆனால் உள்ளுக்குள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு உடன்பாடு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆவேசமாக பேசியிருக்காங்க தலைவர்கள். ஏன்னா பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு காங்கிரஸ் தலைவர்கள் பேசுகிறது வந்து கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா அவங்க தான் திமுகவை பற்றி நன்கு அறிந்தவர்கள். ஏன் நம்ம இதை பேசிகிட்ருக்கோம்னா, கடந்த கால திமுகவுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறதுன்னு வெளிப்படையாக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், திமுக ஒரு மென்மை போக்கை கடைபிடிக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் காங்கிரஸ் இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ பேசுகிறது முக்கியத்துவம்.
இன்னொரு விஷயம், வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம். ஏன்னா சென்ட்ரலில் ஒரு பெரிய கட்சி நட்பாக இருக்கிறது ஒன்று, இன்னொன்று சிறுபான்மையின வாக்குகள் மொத்தமாக உழுவுறதுக்கு காங்கிரஸும் ஒரு காரணம். காங்கிரஸ் திமுகவோட இல்லாமல் ஒருவேளை அதிமுகவுக்கு போயிடுச்சுன்னா அந்த வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு போயிடும். இல்லை தனிச்சு நின்னா கூட காங்கிரஸ் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிக்கும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். ஏன்னா காங்கிரஸ் தனியாக நின்னா காங்கிரஸ் மட்டும் தனியாக நிற்காது. ஏடிஎம்கேவோட போலேனா டிடிவி தினகரன் இருக்கார், எவ்வளவோ இருக்காங்க, பிஎம்கே இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட கூட்டணி போட்டு அவங்க நின்னாங்கன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி மாதிரி அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு. அதனால் திமுகவுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திமுகவே ஒரு குழப்பத்தில் இருக்கிறதா தான் காங்கிரஸ்காரங்க நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து நம்மளை கைவிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் டேமேஜ் ஆக போகிறது திமுக தான், அதனால் நம்ம கொஞ்சம் எகிரி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் பேசியிருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள். இந்த இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கும்போது கூட்டத்தில் வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் அதிகம் எதிரொலித்ததால் இதில் வந்து தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு நிறைய நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து தீர்மானம் நிறைவேற்ற முடியாதுங்க, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ப சிதம்பரத்தோடு அவங்களோட ஆலோசனை பண்ணியிருக்காங்க. நீண்டகால உறவுகளுக்காக திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாக்கப்பட்டது, குறுகிய கால நோக்கத்திற்காக அல்ல, திமுகவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து தடுத்துட்டார். ஏன்னா அது பாஜகவுக்கு ஆதரவாக போயிடும் அப்படின்னா பண்ணிட்டாங்க. இதனால் வந்து சில நிர்வாகிகள் கடுப்பே ஆயிட்டாங்க. ஏன்னா திமுக தரவையில் எம்பியாக இருப்பதால் திமுகவுக்கு விசுவாசம் காட்டுகிறார் ப சிதம்பரம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெலாம் இருது. உங்களுக்கே தெரியும், காரைக்குடியில் சிதம்பரம் அவர்களுக்கும் உங்கள் பையன் அவர்களுக்கும் சீட்டு கொடுக்கும்போது நிறைய பேர் சுரேஷ் சுதர்சன் ஆட்சிப்பு நினைக்கிற அவர்லாம் எதிர்த்து தான் பேசினார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸுடைய இந்த வேகம் சரியானது, இவங்க பேசினது சரி அப்படின்னு காங்கிரஸில் நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க. எப்படி பொன்னையன் பேசியது சரி, செல்லூர்ராஜ் பேசியது சரின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்களோ அதுபோல் காங்கிரஸில் நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசினோம்னா காங்கிரஸ் தலைவர்கள் இந்த மாதிரி பேசுகிறது சரிதான் அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்படியே போனால் இந்த கூட்டணி வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, 2024 தேர்தலில் எதுவும் நடக்கலாம். இதனால தான் எடப்பாடி பழனிசாமி கூட கொஞ்சம் டியூன் மாறுறாருங்கிறாங்க. எது நடந்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.